சட்டவிரோத படப்பரிவர்த்தனை சட்ட விதிகளின்படி அமலாக்கத்துறைக்கு கைது செய்யும் அதிகாரம் உள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கை விசாரிக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு கருத்து. அமலாக்கத்துறை இயக்குநர் எஸ் கே மிஸ்ராவுக்கு செப்டம்பர் 15 வரை பணி நீட்டிப்பு வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு. அதற்கு மேல் பணி தொடர்ந்தால் சட்டவிரோதம் என்றும் மத்திய அரசுக்கு அறிவுறுத்தல். கர்நாடக அணைகளிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதன் எதிரொலி. 10,000 கன அடியை தாண்டியது மேட்டூர் அணை நீர்வரத்து. உபரி நீரை வெளியேற்ற 2வது நாளாக கால்வாய் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள என்எல்சி. கூடுதல் ஜேசிபி இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு ராட்சத குழாய்கள் பதிப்பு. நெய்வேலியில் என்எல்சி தலைமை அலுவலகம் முன்பு ஒப்பந்த தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முடக்கம். முழு இழப்பீடு வழங்காமல் நிலம் கையகப்படுத்துவதாக என்எல்சி மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழ்நாட்டை விட்டு வெளியேறக் கோரி என்எல்சி நிறுவனத்தை நாளை முற்றுகையிடும் பாமக. கரூர் அருகே காவிரி ஆற்றில் மூழ்கி 4 மாணவிகள் இறந்த விவகாரத்தை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற மறுப்பு. தற்போதைய விசாரணையை கண்காணிக்க சிபிசிஐடி டிஎஸ்பிக்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. சென்னை சைதாப்பேட்டையில் ரயில் முன் குதித்து 35 வயது நபர் தற்கொலை. மனைவி பிரிந்த சோகத்தில் விபரீத முடிவு என முதற்கட்ட தகவல். நாளை தமிழ்நாடு வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ராமேஸ்வரத்தில் அண்ணாமலையில் நடைப்பயணத்தை தொடங்கி வைக்கிறார். உடல்நிலை காரணமாக பாத யாத்திரையில் இபிஎஸ் பங்கேற்பது உறுதியாகவில்லை என அண்ணாமலை தகவல். தமிழ்நாட்டின் மீது அக்கறை உள்ள யார் வேண்டுமானாலும் பாத யாத்திரையில் பங்கேற்கலாம் என ஓபிஎஸ் குறித்த கேள்விக்கு பதில். மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமரின் விளக்கத்தை கேட்டு நாடாளுமன்றத்திற்கு கருப்புச் சட்டை அணிந்து வந்த எதிர்க்கட்சிகள். தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை மாநிலங்களவை நிகழ்ச்சிகள் பாதிப்பு. ஆர்எஸ்எஸ் ஆல் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதால் மணிப்பூர் பற்றி பிரதமர் பேசவிருக்கிறார் என ராகுல் குற்றச்சாட்டு. மோடியின் சித்தாந்தமே மணிப்பூர் பாதிப்புக்கு காரணம் என்பதை அறிவார் என்றும் வீடியோவில் சாடல். 2 பயணமாக நாளை மறுநாள் மணிப்பூர் செல்லும் இந்தியா கூட்டணி எம்பிக்கள். 30 பேர் கொண்ட குழு செல்ல உள்ளதாகவும் தகவல். குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தில் இணைய கால அவகாசம். ஆகஸ்ட் 15 வரை விவசாயிகள் இணைந்து மானிய விலையில் விதைநெல் மற்றும் உரம் பெறலாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கலாக்ஷேத்ரா மாணவிகள் பாலியல் புகார் தொடர்பான வழக்கு. உதவி பேராசிரியர் ஹரிபத்மன் மீது 250 பக்க குற்றப்பத்திரிகை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தாக்கல். பதிவுத்துறையில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத வகையில் சென்ற ஆண்டில் 17,298 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தகவல். வேலூர் நீதிமன்றத்தில் திமுக எம்பி கதிரானந்த் ஆஜர். வருமானவரித்துறை வழக்கில் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து ஆஜரானார். நெல்லை அருகே குழாய் உடைந்து நீரூற்று போல் பொங்கி வடிந்த தாமிரபரணி ஆற்று தண்ணீர். உடைப்பை சரி செய்யாததால் 1 மணி நேரத்துக்கு மேலாக குடிநீர் வீணாக சென்றதாக மக்கள் புகார். ஒரே நாளில் கிலோவுக்கு 30 ரூபாய் அதிகரித்த தக்காளி. கோயம்பேடு சந்தையில் 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை. தெலங்கானாவின் வடகிழக்கு பகுதியில் வரலாறு காணாத மழை. பல கிராமங்கள் வெள்ளத்தில் மிதப்பதால் மக்கள் தவிப்பு.